ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழகத்தில் இன்று பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீத மாணவ மாணவிகள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க ஸோ இந்த பாட ஏதாவது ஒரு பாடங்களில் தோல்வியடைந்த அந்த மாணவர்களுக்கு துணைத் தேர்வுகளுக்கான அப்டேட்டு வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க அது அஃபீஷியல் டைம் டேபிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளை முதலே விண்ணப்பம் செய்யலாமா இப்போ வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் அப்ளை செய்யலாம் இப்போ ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சென்டர்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினீங்களோ அந்த சென்டர்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு டவுட் இருந்தால் சிஓ டிஓ ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் அவுட் புட் ஆயிருச்சு ஸோ நிறையா மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் வந்திருக்கும் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்த்த மதிப்பெண் வந்திருக்காது ஸோ அவங்க என்ன செய்யலாம்னா இந்த ஆண்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணலாம் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து நீங்கள் பேப்பர் பேப்பர் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண பிறகுதான் பேப் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும் அது வரக்கூடிய மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து மே இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் சார் எங்கே சார் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ரெகுலர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல்ல தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபெயிலியர்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் நாளையிலிருந்தே இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக விண்ணப்ப பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாம் தேதி தொடர்ந்து நடக்கும் ஸோ அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் ஒன்றும் சேர்ந்துக்கொள்ளலாம் இல்லை டிப்ளமோ கோர்ஸும் சேர்ந்துக்கலாம் அதே மாதிரி மதிப்பெண் குறைந்த மாணவ மாணிகள் வரக்கூடிய மே பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய ஸ்கூல்லே வந்து பேப்பர் ஸ்கேன் கேபிக்கும் அப்ளை பண்ணுங்க அல்லது ரீ டோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்க இதற்குரிய அதிகாரபூர்வமான அப்டேட்டை வந்து தேர்வுத்துறை கொடுத்துருக்கு இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த அப்டேட் ஷேர் பண்ணுங்க தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் துணை தேர்வு எழுத நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிகள் வெளியான நிலையில் அந்த தேர்வு மதிப்பீட்டில் ஏதாவது அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தாக்கா அதுக்கு மறு கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்வதற்கான புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லிவிட்டாங்க அது என்ன சார் இருந்து விண்ணப்பிக்கலாம் மறுமதிப்பீடு மற்றும் விடைத்தாளனுடைய நகல் கேட்டு விண்ணப்பிக்க வருவேன் பதினைந்து ஐந்து முதல் இருபத்தஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இது இந்த ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மறு மதிப்பீடு மறு கூட்டல் போன்றவை எல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நிலையில பத்தாம் வகுப்புக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய இந்த சூழல்ன்றது அவசியமா பார்க்கப்படுதா ஆமா ஒரு வாய்ப்பு வந்து ஒரு பிரிவு மக்களுக்கு மட்டும் இல்லாம பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் அது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அரசு முடிவு செய்திருக்கு அரசு தேர்வுகள் இந்த பொது தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்வு பொறுத்தவரையில் சிலர் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க அவர்களுக்கான துணை தேர்வுகள் எப்போ நடக்க இருக்குது அதுக்கான விண்ணப்பங்கள் எப்போ தொடங்க இருக்கு நாளைக்கு அதற்கான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது நாளை முதல் அவங்களை விண்ணப்பிக்கலாம் ரெண்டு ஏழு முதல் தேர்வுகள் நடைபெறும் இப்போதைக்கு தேர்வு முடிகள் வெளியான நிலையில இந்த ஒரிஜினல் சான்றிதழ் வருவதற்கு முன்பாக தற்காலிக சான்றிதழ் என்பது இருந்து கிடைக்கும் எங்கு போய் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் பதிமூணு அஞ்சுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அவங்க படித்த பள்ளியிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்